வணக்கம். சித்திர சினிமா நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்ரா முரளி. வணக்கம், நான் முகமது அலி. இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோம்? போன முறை நம்ம வந்து பார்வையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், அது தொடர்பாக வந்த பாடல்கள்லாம். இப்போ வந்து மனுஷனுக்கு தேவையான ஒரு இன்றியமையாத பண்பை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அது என்ன பண்புனா பணிவுடைமை. பணிவுடைமை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏகப்பட்ட திருக்குறள் இருக்குது, ஒரு அதிகாரமே இருக்குன்னு நினைக்கல. இப்படி நிறைய பணிவுடைமை பற்றி, பெற்றோரை மதிக்கணும், உற்றாரை மதிக்கணும், அப்புறம் ஆசிரியருக்கு பணியணும், இப்படி எல்லா பணிவுடைமை வந்து அங்கங்கே அதை கடைப்பிடிச்சா தான் வாழ்க்கை வளம் பெறும்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படி திருக்குறளில் அதே மாதிரி பணிவுடைமை பற்றி சொல்லியிருக்காரு. அதில் ஒரு குறள் சொல்லுங்களேன் நீங்கள். பணியுடன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. ஆமாம், அதாவது பணிவு தான் அணிகலன்கிறாரு. ஒருத்தன் பணிஞ்சு போனோம்னா தான் அவனுடைய வாழ்க்கை செழிக்கும். பெற்றோருக்கு பணியணும், பெற்றோரின் காலடியில் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நபிகள் சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாமே பணியாதவன் வந்து உட்பட்டதாக எந்த கதையும் இல்லை. அது எங்கேயோ போய் முடிச்சு தான் நிற்குமே ஒழிய. ஸோ பணிவுடைமை வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான ஒரு குணநலன். இப்போ நீங்கள் சொன்ன பாட்டுக்கு வந்து அதான் அர்த்தம். சில பேர் இருப்பாங்க திடீர்னு பதவி உயர்ந்துடும், நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பதவி உயர்ந்துட்டு அவன்கிட்ட பணிவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இந்த அமாவாசை கேரக்டர் ஒன்று வரும், சத்யராஜ் நடிச்சிருப்பார் அந்த படம், அந்த திரைப்படம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அப்படி வர வர பதவி கூட கூட சத்யராஜோட தோற்றம் இதுவே வந்து மாறிடும். அப்படி நிறைய பேர் இப்போ அப்படி தான் இருக்காங்க. அமைதிப்படையே தான் ஞாபகம் இருக்கு. அந்த சீன் வந்து பை ஸ்டெப் பை ஸ்டெப் நல்ல டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றா வர ஜெயிக்க ஜெயிக்கவங்கன்னா அவர் காலத்தி காலப்பட்டு அமாவாசை வந்து பெரிய ஆளாயிருவார். இப்படி தான் இந்த நாட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கு. சரி, நம்ம அது அதை பற்றி பேச வேண்டாம். அது பணி உடைமை தொடர்பாக வாலியும் பாட்டு எழுதியிருக்காரு, கவியரசு கண்ணஹாசனும் பாட்டு எழுதியிருக்காரு. அப்படி உள்ள பாட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிவாஜி பாடல் ஒன்று, எம்ஜிஆர் பாடல். ஆமாம், தெய்வத்தாய் படத்தில் வாலி எழுதியிருப்பார். அதாவது மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அதை முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும்னு தலைவர் பாடுவார், உற்சாகமாக பாடுவார். அந்த பாடல் வரையில் ஒரு வரி வரும், நான் சொன்னோம்ல இந்த பதவி வரும்போது பணிவு இல்லாமல் போயிடறாங்களா, அதை அன்னைக்கே சொல்லியிருக்காரு. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது பணிவு இருக்கும்போது உனக்கு, பதவி வரும்போது பணிவும் வரணும் துணிவும் இருக்கணும்னு சொல்கிறார். அந்த பாடல் வரியை இப்போ கேட்போம் நம்ம. இதை அப்படி மாற்றுங்களேன், கண்ணாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ஆறு மனமே ஆறு இல்லை ஆறுன்னு ஒரு படம் வரும், ஆண்டவன் கட்டையில் சிவாஜி படம், ரொம்ப அருமையான சாங். அதாவது பணிவுடை மட்டும் இல்லை, ஆறு குணங்கள் இருந்தால் தான் மனுஷன் வந்து மேன்மை அடைய முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் கண்ணாசன். அது வந்து பழைய பாடல் தொகுப்பு தான். அந்த பாட்டில் வந்து சிவாஜி பாடிட்டே போகிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த பாடல் ஆண்டவன் கட்டளையில் ஆறு மனமே ஆறுங்க பாட்டில், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். பணிவு வந்துடுச்சா? நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் கண்ணஹாசன். பாடல் வரிய இப்போ கேட்போம். சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும். உண்மையை சொல்லி
பார்வையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பா. பாட்டை கேட்டோம் சார், ரொம்ப அர்த்தமுள்ள பாட்டு, எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய பாட்டு. ஏன்னா பணிவு எல்லாருக்குமே வேணும் அப்படிங்கிறத அழகாகவே சொல்லியிருக்காங்க வாலியும் சரி கவிஞர் கண்ணதாசனும் சரி, ரெண்டு பேருமே நல்லா சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம முதல்ல பேசின மாதிரி ஒவ்வொரு பாடல் வரையிலுமே வந்து பொருள் இருந்தது. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிறைய வழிகாட்டுதல்லாம் இருந்துச்சு. இப்போ அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. ஆமாம், தொடர்ந்து நாம் பார்ப்போம். பணிவுடைமை மட்டும் இல்லை, அன்புடைமை இருக்குது. மனித வாழ்வுக்கு தேவையான இயல்புகள் என்னென்ன நம்ம அறிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் நினைக்கமோ அதுதான் பழைய புஸ்தகங்களை பார்த்து படித்தோம்னா மனம் பண்படும், வாழ்க்கை செழிக்கும். சரியா? ஆமாம், நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் பாடல் வந்து கேட்டிருக்காங்க சார். ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து கேட்டிருக்காங்க எம்ஜிஆர் பாட்டுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. சந்திரா சந்திரன் பாட்டு கேட்குறாங்க, எம்ஜி ராமச்சந்திரன் பாட்டை கேட்குறாங்க, இன்னொரு விநாயகர் வந்து கணேசன் பாட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய தேவைகளும் எல்லாருடைய ஆசைகளையும் நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து சொல்லுவோம். கண்டிப்பாக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி பார்த்த ரெண்டு பாடலுமே, எம்ஜிஆர் பாட்டும் சரி சிவாஜி பாட்டும் சரி, கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சித்திர சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.